ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னை நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ராபிஸ் நோய் வராம நம்ம எப்படி தடுப்பதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க வீடியோஸை ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம மேக்சிமம் எல்லாரோட வீட்லேயும் நாய்களும் பூனைகளும் இருக்கும். அந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நம்ம கண்டிப்பாக தவறாமல் நம்ம வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம ஏஆர்வி நம்ம வேக்சின் நம்ம போட மாட்டோம். ஆனால் எல்லோரும் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் போடுங்க. போட்டால் நம்ம செல்ல பிராணிகளையும் நம்ம பாதுகாக்க முடியும், அதுலேருந்து நம்மளும் சேஃபாக இருக்க முடியும். அதுபோல் நம்ம ராபிஸ் நோய்க்கான இந்த வேக்சினை நம்ம எப்போவுமே காலம் தவறாமல் நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம போடுறது ரொம்ப நல்லது. அதுபோல் நம்ம வேக்சினை நம்ம பக்கத்தில் உள்ள நம்ம வெட்டினரி டாக்டரை அணுகி அவங்க மூலம் நம்ம வேக்சின் போடுறது ரொம்ப நல்லது. இந்த தடுப்பூசி போட்ட நாய்களும் பூனைகளும் மனிதர்களை தாக்கினாலும் இந்த ராபிஸ்க்கான தடுப்பூசி நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நம்ம போட்டிருந்தால் மனிதர்களை கடிக்கும் போது இந்த ராபிஸ் தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நம்ம தெருக்களில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம தெரு நாய்களை எல்லாம் நம்ம பிடிக்கவோ இல்லைன்னா நம்ம அதுக்கு கூட விளையாடவோ நம்ம செய்யக்கூடாது. அதுபோல் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள யாராவது வேக்சின் போடாமல் நாய்களை ஏதாவது வச்சுருந்தால் அந்த நாய்களை கூடையும் நம்ம விளையாடவோ அதை தொடவோ செய்யக்கூடாது. இந்த ராபிஸ் வேக்சின் போடாத நாய்கள் நம்மளை கடிச்சுன்னா இந்த ராபிஸ் நோய் வரக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த ராபிஸ் நோய்க்கான வேக்சின் போடாத நாய்களாக இருந்தாலும் பூனைகளாக இருந்தாலும் மனிதர்களை கடித்துன்னா ராபிஸ் நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுபோல் நம்ம ஒரு நாய்க்குட்டியை நம்ம வாங்க போகும்போது அந்த நாய்க்குட்டிகளோட தாய் நாய்களுக்கு சரியான முறையில் அவங்க வேக்சின் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு நாய்க்குட்டிகளை வாங்குவது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு நாய்க்குட்டியை நம்ம வீட்டில் வளர்க்கணும்னா வெளியில் உள்ள ஏதாவது நாய்களோ கூட இருந்தாலும் பூனைகளோ கூட இருந்தாலும் வேக்சின் போடாத எந்த ஒரு நாய்களோ கூடையும் பூனைகளோ கூடையும் அந்த நாய்க்குட்டியை விளையாட அனுமதிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு எல்லா விதமான வேக்சின் முடிஞ்சதுக்கப்புறம் நாய்க்குட்டிகளை நம்ம வெளியில் வாக்கிங் எடுத்துகிட்டு கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாக்கிங் எடுத்து கொண்டு போகும்போது வெளியில் உள்ள தெருநாய்கள் வந்து நம்ம கொண்டு போகிற அந்த குட்டிகளை கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காடு மலை பகுதிகளில் எல்லாம் ஒரு சிலர் அந்த நாய்க்குட்டிகளை எல்லாம் காலையில் மார்னிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் எல்லாம் அந்த கீரிப்பிள்ளை அது மாதிரி நரி இந்த அனிமல்ஸும் வந்து நாய்களை கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த அனிமல்ஸ் வந்து நாய்களை தாக்கினாலும் ராபிஸ் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நம்ம எப்போவுமே நினைவில் வைத்து கொள்ளணும். நம்ம இந்த வீடியோவில் ராபிஸ் நோயிலிருந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளை எவ்வாறு பாதுகாப்போம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரியான டாக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.